ஒற்றைச்சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி பரப்பளவு கொண்ட மன இடத்தில் மூவாயிரத்தி சதுர அடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு உலகம் சென்னை கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரை அலங்காநல்லூர் அருகில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் ஆகியவற்றை மிகக்குரிய காலத்திற்கு உள்ளாகவே அழகிய முறையில் வடிவமைத்து பணி நிறைவு செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது நமது பொதுப்பணித்துறை சென்னையை உலகத்தரம் வாய்ந்த மாநகரமாக மாற்றியமைத்திட சர்வதேச கண்காட்சிகள் பன்னாட்டுக் கூட்டங்கள் நடத்திடும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம் கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் நவீன வசதிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் சுமார் மூன்று லட்சம் சதுரடி பரப்பில் கட்டப்பட உள்ளது ஐயாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாட்டுக்குணம் பத்தாயிரம் நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம் கூட்ட அரங்குகள் கலையரங்கம் ஆகிய வசதியுடன் அமையவுள்ள இந்த பன்னாட்டு அரங்கம் சிங்கார சென்னையின் நவீன அடையாளங்களில் ஒன்றாக திகழும் தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடிலம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று லட்சம் சதுர அடி பரப்பளவில் விருந்தினர்கள் அலுவலர்கள் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்கள் தங்குவதற்கு உரிய வசதியுடன் திராவிட கட்டடக்கலை மரபில் வடிவமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்படும் அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கம் அமைந்துள்ள வளாகத்தில் தமிழர்களின் தொன்மையான வரலாறு பண்பாடு மற்றும் கலைகளை ஒரே இடத்தில் அரங்கேற்றம் செய்யும் வகையில் நாட்டுப்புற கலைகள் சிற்பங்கள் கைவினை மற்றும் பொருள்கள் தமிழ்நாட்டின் மரபுசார் தாவரங்களை உள்ளடக்கிய பசுமை பரப்புகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையில் இந்த வளாகம் தமிழ் பண்பாட்டின் முகவரியாக திகழும் வண்ணம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளுக்கென இந்த ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உரத்த உள்ள முத்தமால் சத்திரம் திருவையாற்றில் உள்ள நூறாண்டு பழமையான திருமண மண்டபம் சென்னை சேப்பாக்கத்திலே உள்ள இயக்குநகர அலுவலகம் மற்றும் ஈரோடு கொடுமுடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையின் பழமையான பயணியர் விடுதி சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி புராதன கட்டட குவிமாடம் ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் பல்வேறு அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரி கட்டடங்களின் வடிவமைப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் நவீன போக்குவரையும் தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மரபுகளையும் கருத்தில் கொண்டு புதிய கட்டட வடிவமைப்பு கொள்கை ஆவணம் ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் விரைவில் வெளியிடப்படும் கட்டட வடிவமைப்பில் அழகியல் நவீன தொழில்நுட்பம் பசுமை கட்டுமானம் பனிச்சூழலியல் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்திட தேவையான வழிமுறைகள் அடங்கிய கொள்கையாக இது அமைந்திடும் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் சாலை கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்த இந்த அரசு உறுதியாக உள்ளது முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் பதினாறு புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பருவமழை காலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்க ரெண்டாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி பதிமூணு உயர்மட்ட பாலப்பணிகள் எடுக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்தி மூணு உயர்மட்ட பாலப்பணிகள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மீதமுள்ள நானூற்றி முப்பது உயர்மட்ட பாலப்பணிகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது சிவகாசி நகருக்கு வெளிவட்ட சாலை அமைக்கும் பணியும் மன்னார்குடி நகருக்கு வட்டசாலை அமைக்கும் பணியும் திண்டுக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியும் திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும் அவினாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை நான்கு வழி சாலையாக அகலப்படுத்தும் பணியும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சாலையில் கோரையாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி ஆகியவை அறுநூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சாலையில் உட்கமைப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையுள்ள பதினான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் காணப்படும் பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் நான்கு வழி உயர்மட்ட வழித்தடம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு சிஆர்ஐடிபி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாயும் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன கடந்த நாற்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத கடலூர் சரக்கு துறைமுகம் தற்போது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வசதியுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அத்துறைமுகத்தை ஆண் ஒன்றிற்கு சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் டன் சரக்குகள் கையாளும் வசதி கொண்டதாக தரமுகத்திட உரிய ஒப்பந்த புலிகள் கோரப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழ்நாட்டின் மத்திய மண்டலம் பெரும் பொருளாதார வளர்ச்சி பெறும் தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த முக்கிய சாலை கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி செயல்படுத்திட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு உருவாக்க முடிவெடுக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அதாரிட்டி அமைத்திடும் சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத் தொடரில் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் அரசு தனியார் பங்களிப்புடன் மாநிலத்தில் சாலை கட்டமைப்பு வசதி வளர்ச்சிக்கான முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இயலும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுறை சிறு துறைமுகங்கள் துறைக்கு இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது